பனிரெண்டாம் வகுப்பு இயல் ஒன்றில் மொழி என்னும் தலைப்பில் தன்னேர் இல்லாத தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள கவிதை பேழை. இது தண்டியலங்கார உரை மேற்கோள் பாடல். இதன் ஆசிரியர் தண்டி. மொழி என்னும் தலைப்பு ஏன் முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் அறிந்து கொள்வோம். தினமும் வணங்கி போற்றப்பட வேண்டியவையாக கூறப்படுவன தெய்வம், மொழி, தேசம். அதனால்தான் நம் பள்ளி வந்தனா சபாவில் இந்த மூன்றும் இடம்பெற்றுள்ளன. தன்னேர் இல்லாத தமிழ் என்ற தலைப்பே தமிழின் பெருமையை எடுத்தியம்பும். தமிழை புலவர்கள் போற்றி ஓமையாக கூறும்போது, நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தது, கடலினும் ஆழமானது என்று போற்றுகின்றனர். எத்துணை உயர்ந்த ஒப்புமை! தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் எவ்வளவு அழகாக கூறியுள்ளனர். சரி, பாடலுக்கு வருவோம். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கு அவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ். இப்பாடலில் இரண்டாவது அடியில் இருளகற்றும் என்னும் சொல்லை வைத்து கதிரவனுக்கும் தமிழுக்கும் ஒப்புமை கூறியுள்ளார் தண்டி. இப்பாடலில் மூன்றாவது அடியில் மின்னேர் தனியாழி வெங்கதிர் என்று கூறுவதில் மின்னேர் என்றால் ஒளிர்தல் என்றும் ஒளிர்தல் என்று பொருள். வெங்கதிர் என்பது வெம்மையான கதிரவன், அதாவது உலகில் புற இருளை அகற்றுவது ஒளிர்கின்ற கதிரவன். சரி, நான்காவது அடியில் தண்ணீர் இல்லாத தமிழ். இதில் தண்ணீர் என்பதன் பொருள் தனக்கு நிகர் இல்லாதது. தண்ணீர் என்பது தனக்கு நிகர் என்று பொருள். தனக்கு நிகரானது எதுவும் இல்லாதது தமிழ்மொழி. இது மக்களின் அக இருள் என்று கூறக்கூடிய அறியாமையை போக்குவது. அப்படிப்பட்ட தமிழ்மொழிக்கு நிகரான மொழி எதுவும் இல்லை. முதல் இரண்டு அடிகளை பார்ப்போம். ஓங்கலிடை வந்து என்று கூறும்போது கதிரவன் உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி மக்களால் போற்றப்படக்கூடியவன். தமிழ்மொழிக்கு கூறும்போது தமிழ்மொழி தோன்றிய இடம் பொதிகை மலை. பொதிகை மலையில் தோன்றி உயர்ந்தோர் தொழ என்பது சான்றோரால் தொழப்பட்டது என்பது இதன் பொருள். ஏங்கொலி நீர் ஞாலத்து என்பதன் பொருள் ஞாலம் என்றால் உலகம். இந்த உலகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. இங்கு நீர் என்பது கடல் நீரை குறிக்கும். கடலால் சூழப்பட்ட உலகம் என்பது இதன் பொருள். அதாவது உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி மக்களால் போற்றப்பட்டு கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை போக்குவது கதிரவன். பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் போற்றப்பட்டு மக்களின் அறியாமையாகிய அக இருளை போக்குவது தமிழ். இந்த காரணத்தினால் தமிழ் தனக்கு நிகரில்லாதது என்று கூறியுள்ளார். அதனால்தான் இப்பாடத்தின் தலைப்பும் இதே தலைப்பே கொடுத்துள்ளார். தன்னேரில்லாத தமிழ் என்பது இந்த பாடலின் தலைப்பாகவும் கொடுத்துள்ளார் தண்டி. இந்த பாடலின் பாவகை நேரிசை வெண்பா. நேரிசை வெண்பா என்பது இரண்டாம் அடியில் தனிச்சொல் பெற்று வருவது. அதேபோல் நான்கு அடிகளிலும் ஒரே எதுகையாகவோ அல்லது, அதாவது எதுகை என்பது விகற்பம், ஒரே விகற்பம் அல்லது இரண்டு விகற்பமாகவும் வருவது. இப்பாடலில் இரு விகற்பமாக வந்துள்ளது. அதாவது முதல் இரண்டு அடிகளில் ஒரே எதுகையும் இறுதி இரண்டு அடிகளில் ஒரே எதுகையும் இடம்பெற்றுள்ளது. தனிச்சொல் பெற்று இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று இரு விகற்பமாக வருவது நேரிசை வெண்பா. இப்பாடலும் அதேபோல் அமைந்துள்ளதால் நேரிசை வெண்பா வகை பாடல் பாவகையாகும். இதில் இடம்பெற்றுள்ள அணி பொருள் வேற்றுமை அணி.
பொருள் வேற்றுமை அணி என்பது இரு வேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் அதை வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. இதில் இரண்டு வேறு பொருள்கள் என்று கூறக்கூடியது கதிரவனும் தமிழ்மொழியும். இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமை இரண்டும் இருளை அகற்றக்கூடியது. இதை ஒப்புமைப்படுத்தி காட்டிய பின் வேறுபடுத்தி காட்டுவது என்பது இவற்றில் இரண்டும் சமமாக இருளை போக்குவது என்றாலும் தனக்கு நிகரில்லாததாக இருக்கக்கூடியது தமிழ் என்று தமிழை உயர்த்தி கூறியுள்ளதா வேறுபடுத்தி காட்டியுள்ளதால் இது பொருள் வேற்றுமை அணியாகும்.